and welcome to my YouTube channel. In the lockdown time, நீங்க எல்லாருமே rules follow பண்ணி வீட்டில் பத்திரமா சேஃபா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த லாக்டவுன்ல நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு வேலை இல்லையா, வீட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம ஆள் வச்சிருந்தாலும் இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம தான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களால வர முடியாது, தலை போற வேலை. அண்ட் ஐ ஆம் ஷுர் நீங்க எல்லாருமே 24 மணி நேரமும் வேலையான வேலை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. என்ன மாதிரி கடந்த 1 வீக்கா நான் வந்து என்னோட மார்னிங் ருட்டீன், என்னோட ஈவினிங் ருட்டீன் அப்படின்னு உங்களுக்கு காட்டினேன். அண்ட் எந்த அளவுக்கு நான் என் வீட்டை வந்து கிளீன் பண்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க. பட் 1 வீக்ல நான் வந்து ஒரு மேஜிக்கல் திங்கை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த ஒரு வாரத்துல என்னோட லைஃபையே மாத்திருச்சு இந்த ஒரு பொருள். ஸோ ஐ தாட் கண்டிப்பா இந்த ஒரு பொருளை வந்து நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும். மிகவும் எக்ஸ்பென்சிவான பொருள் கண்டிப்பா கிடையாது. அண்ட் இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் வாங்கினேன் அண்ட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் சச் அன் அமேசிங் திங். இந்த கரோனா வந்து 1.5 வருஷமா போயிட்டு இருக்கு, பெருக்கி தொடச்சி எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு செஞ்சு நானே ஓஞ்சிட்டேங்க. பட் 1.5 வருஷமா ஏன் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கல அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஐ எம் கம்ப்ளீட்லி இன் லவ் வித் திஸ் ப்ராடக்ட். நீங்க எல்லாருமே பெருக்கி தொடச்சி டஸ்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டில். பட் இந்த 3 வேலையில கஷ்டமான வேலை எது? ஈஸியா டஸ்டிங் பண்ணிடலாம், ஈஸியா பெருக்கிடலாம். ஆனா இந்த தொடக்கிறது இருக்கு பாருங்க, செம்ம கஷ்டமான வேலைங்க. ஒரு பக்கெட்ல தண்ணீர் ஒப்பணும், அந்த மாப்பை புளி புளின்னு புளியணும், குளிஞ்சு நிமிந்து முழு வீட்டை மாப் படிக்கிறதுக்குள்ள உங்க முதுகு வலிக்குதா இல்லையா? கண்டிப்பா ஏன் முதுகு வலிக்குதுங்க, ஐயோ அப்படின்னு எனக்கு தோணுது. தொடக்கிற பொருளை பத்தி இவங்க எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறாங்க, ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் மேஜிக்கல் அன்பிலீவபிள் ப்ராடக்ட் வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புற ப்ராடக்ட். இதுக்கு பேரு ஸ்ப்ரே மாப். ஆன்லைன்ல நிறைய இடத்துல கிடைக்குது. அமேசான்ல 580 ருபீஸ்ல இருந்து அபவுட் 1600 ருபீஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கிடைக்குது. இந்த பர்டிகுலர் ஒன் வந்து அமேசான்ல பிரெஸ்டோ ஃபிளாட் மாப் அப்படின்ற ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் லிங்க் போட்டு விடுறேன். நீங்க மாப் யூஸ் பண்ணி இல்ல துணி யூஸ் பண்ணி துடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுல நீங்க பாதி எனர்ஜி கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இவ்வளவு தண்ணியில ஃபுல் வீடியோ நீங்க துடைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து அமேசான்ல இருந்து உங்களுக்கு வரும்போது 3 பாகமா வரும். ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு ஆணி எதுவுமே தேவை கிடையாது. எல்லாமே கிளிக் பண்ணி அப்படியே நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சோ பொதுவா நீங்க வீடு துடைக்கும் போது அந்த பக்கெட்ல தண்ணி பிளஸ் உங்களோட அந்த லைசாலோ ஃபினாயிலோ எந்த ஃப்ளோர் கிளீனர் நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் அதுல மிக்ஸ் பண்ண போறீங்க. பக்கெட்ல மிக்ஸ் பண்ணாம ஜஸ்ட் இந்த பாட்டில்ல அதே ஃபினாயில் ஆர் லைசால் ஆர் வாட் எவர் யூ ஆர் யூசிங் பிளஸ் வாட்டர் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. எங்க வீட்டுல ஜிப்சி இருக்கிறதுனால ஸ்பெஷல் பப்பி ஃப்ரெண்ட்லி ஃப்ளோர் கிளீனர். சோ அதை வந்து நான் டைல்யூட் பண்ணி தண்ணி போட்டு இந்த பாட்டில்ல ஃபுல்லா ரொப்பி மூடி போட்டு வச்சிருக்கேங்க, அவ்வளோதான். சோ இந்த பாட்டில இந்த ஸ்ப்ரே மாப்போட இந்த ஹோல்டருக்குள்ள நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம், அவ்வளோதான். அண்ட் உங்களோட இந்த ஸ்ப்ரே மாப் வந்து யூஸுக்கு ரெடி. அவ்வளோ ஈஸி. உங்களுக்கு இந்த பக்கெட் ஃபில் பண்ற வேலையும் கிடையாது, குனியற வேலையும் கிடையாது. நின்னபடி நீங்க மொத்த வீடியோ துடைக்கலாங்க. இதை விட ஈஸியான டிவைஸ் கண்டிப்பா நான் பார்த்ததே கிடையாது. பெருக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம், பட் துடைக்கிறது உயிர் எடுத்துரும். அண்ட் உங்களோட உயிர் ரொம்பவே முக்கியம் இந்த டைம்ல. ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் சீ, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த ஸ்ப்ரே மாப் நீங்க பின்னாடி வந்து ஒரு சின்ன லீவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லீவர் நீங்க மேல இப்படி பிரஸ் பண்ணலாம். இந்த லீவர் நீங்க பிரஸ் பண்ணும் பொழுது இந்த பாட்டில்ல இங்க ஒரு நாசல் இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த நாசல்ல இருந்து நீங்க இங்க ஃபில் பண்ணிருக்கிற அந்த லைசால் வெளியே வரப்போகுது. ஸோ நான் மேல லீவர் பிரஸ் பண்றேன், நீங்க இந்த நாசல் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு வெளியே வருது? ஸோ இதுதான் நீங்க ஃப்ளோர்ல போடுற தண்ணி. ஒரு மிகப்பெரிய பக்கெட் அண்ட் மாப்புக்கு பதிலா இந்த பாட்டில இருந்து இந்த சின்ன ஸ்ப்ரே வருது இல்லையா, அந்த ஸ்ப்ரேய நம்ம யூஸ் பண்ணி வீட துடைக்க போறோம்.
அண்ட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, அதிகமா தண்ணி கிடையாது. ஏன்னா நான் வந்து என் வீடு துடைக்கும் பொழுது ஜிப்சி இங்க அங்க ஓடிட்டு இருக்கோம், குழந்தைங்களும் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா எனக்கு பயமா இருக்கும், அவங்க விழுந்துருவாங்கன்னு. இந்த ஸ்ப்ரே மாப்போட அந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ இந்த தரையை துடைக்கிறோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ரெண்டு ஸ்ப்ரே போட்டேன்னா இந்த மாப்புக்கு எதிரில் இருக்கிற அந்த ஃப்ளோர் மட்டும் ஈரமாக இருக்கு. அண்ட் ஜஸ்ட் இதை தள்ளுனா நம்ம ஃப்ளோரை துடைச்சிடலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி துடைக்க துடைக்க எப்பப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த ஃப்ளோர் கிளீனர் லிக்விட் தேவைன்னு தோணுதோ, இந்த லீவரை இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் அப்படியே நின்னபடி உங்களோட பேக் எலும்புகளை நல்லா சேவ் பண்ணி நின்னபடியே மொத்த வீடை நீங்க மாப் பண்ணிக்கலாம். என்னமோ நாப்தோல் ஆட்ல வர மாதிரி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், பட் ட்ரூத் இஸ் 1 வீக்கா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சத்தியமா கிளீனிங்கிறது ஒரு வேலையே இல்லை அப்படின்னு தான் எனக்கு இப்ப தோண ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தொடச்ச பிறகு இந்த பாட்டில ஜஸ்ட் ஃபுல் பண்ணீங்கனாலே வந்துரும், லீக் ஆகாது இந்த பாட்டில். இந்த பாட்டில்ல மீதி இருக்கிற தண்ணி கூட நீங்க கொட்ட வேணாம், அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாப் கிளீன் பண்ணது ரொம்பவே ஈஸி. பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு, இது பின்னாடி வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க இதை பேண்டேட் எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா தோ கையோட வந்துருச்சு. நம்ம சிங்க்ல போய் நமக்கு என்ன சோப் தேவையோ அந்த சோப்பு வச்சு இதை வாஷ் பண்ணி காய வச்சு அடுத்த நாள் இதுல இப்படியே ஒட்டுனா திருப்பி நம்மளோட மாப் வந்து ரெடி டு யூஸ். ஒட்டுறது கூட பெரிய வித்தியே கிடையாது, இட்ஸ் பர்ஃபெக்ட், நல்லா ஃபிட் ஆகுது, நமக்கு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் அந்த அலைன்மெண்ட் பார்த்து ஒட்டிக்க வேண்டியதான். அந்த மாப் இஸ் ரெடி. ஸோ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இது என்னமோ மைக்ரோஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் அஃப்கோர்ஸ் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண கண்டிப்பாக இது வந்து தேய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாப்போட நீங்கள் செப்பரேட்டாக வந்து இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தோட ரீஃபில் கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த ரீஃபில், ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க உள்ள. ஐ திங்க் ஐ பேட் அபவுட் 259 ரூபீஸ் அமேசானில். சப்போஸ் ஒரு மாசத்துக்கு அப்புறமோ ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த கிளாத்தோட ரீஃபில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக தான் நம்ம மாப்போடைய எக்ஸ்ட்ராவா ரெண்டு ரீஃபிலும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அம்மா வந்து இந்த ஸ்ப்ரே மாப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு, பிகாஸ் அதிகமா தண்ணி ஊற்றி அவங்க மாப் பண்ணாங்கன்னா விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க ஏஜ்ல அவங்க கண்டிப்பா விழுந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அண்ட் இந்த டைம்ல நம்மளால ஹாஸ்பிட்டலும் விசிட் பண்ண முடியாது. ஸோ சீனியர்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், பிகாஸ் அவங்களால கீழையும் குனிய முடியாது, நம்ம வயசுக்கே நம்மளால முடியல, அப்போ அவங்க வயசுக்கு முடியுமா சொல்லுங்க. இந்த மாப்ல எனக்கு பிடிச்ச செகண்ட் விஷயம் வந்து யூசேஜ் ஆஃப் வாட்டர் ரொம்பவே கம்மி. கால் பக்கெட்னு எத்தனை பக்கெட் நம்ம யூஸ் பண்றோம் ஒரு வீடை கிளீன் பண்ணதுக்கு, இந்த ஒரு பாட்டிலே என் ஃபுல் வீடை நான் கிளீன் பண்றேன், அண்ட் மிச்சம் வேற இருக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணதுக்கு. ஸோ யுவர் சேவிங் வாட்டர் ஆல்சோ. தேர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸி. ஆஸ் ஐ ஷோட் யூ அந்த வெல்க்ரோ பிச்சமா வாஷ் பண்ணுமா அடுத்த நாள் யூஸ் பண்ணுமா, சூப்பர் அண்ட் ஈஸி ப்ராடக்ட். நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இந்த டைம்ல சர்வீஸுக்கும் கூப்பிட முடியாது, அதோட ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாப்ல வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, கரெக்டா ஃபிட் பண்ணி நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ பக்கெட் அண்ட் மாப் வந்து நான் ஒரு வாரமா மறந்துட்டேன், அண்ட் இந்த ஸ்ப்ரே மாப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு எனக்கு, 1.5 வருஷமா ஏன் நான் இந்த மாப் வாங்கல அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ப்ரே மாப்ல இன்னும் ஒரு ஹைலைட் ஆன ஃபீச்சர் வந்து இதோட அடிபாகம் வந்து 360 டிகிரிஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்க இந்த மாப்பை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றதை விட வேற பிராண்ட்ல வாங்குறீங்கன்னா கண்டிப்பா 360 டிகிரிஸ் ரொட்டேஷன் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த 360 டிகிரிஸ் அப்படிங்கறதுல என்ன லாபம் அப்படின்னா, நமக்கு தேவையான போது இந்த மாதிரி லிக்விட ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே மாப் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டேபிள் பக்கத்துல நம்ம போகும் பொழுது அது அவ்வளோ ஈஸியா 360 டிகிரிஸ் திரும்புது பாருங்க. ஸோ நமக்கு எங்க கிளீன் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ரொட்டேட் ஆகி ஆகி கிளீன் பண்ணும். ஸோ நம்ம டேபிளை நகர்த்தி கிளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை,
நமக்கு எந்த டைரக்ஷன்ல திருப்பணமோ அந்த டைரக்ஷன்ல மாப் வந்து ஈஸியா 360 டிகிரிஸ் திரும்புது. This is an excellent feature because நம்ம ரெகுலர் மாப் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கிளீன் பண்ணோம்னா நம்ம டேபிளை கண்டிப்பா நகர்த்தி அப்படி மாப் போடும் பொழுது கூட உங்களுக்கு எல்லா கார்னருமே ரீச் ஆகாது. பட் இந்த 360 டிகிரிஸ் ஆங்கிள்னால தான் சூப்பரா ரீச் ஆகுது. ஸோ இத்தனை நாள் வீடை துடைக்கிறதுக்கு கண்டிப்பா நாங்க கஷ்டப்பட்டோம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஹஸ்பண்ட்ஸ் வந்து பெருக்கி வேக்யூம் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் தொடச்சு மாப்பால பக்கெட்ல புழிஞ்சு புழிஞ்சு தொடக்கிற ஹஸ்பண்ட்ஸ் ரொம்பவே கம்மி. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, ஆனாலும் அவர் வந்து பெருக்குவாரு வேக்யூம் பண்ணுவாரு பட் தொடக்க மாட்டாரு. ஏன்னா அது கஷ்டமான வேலை. இந்த மாப் நாங்க வாங்கினதுல இருந்து நான் தொடக்கிறேன் எல்லாரும் ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டும் தொடக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு பிகாஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கு. அண்ட் என்னோட பையன் அவனுக்கு 10 வயசு ஆகுது. ஸோ ஈஸியா அவனால இந்த மாப்பை ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன் ரூமா நான் தொடக்கவா அப்படின்னு அவன் கேட்கறான். அதிசயமா இருக்கு எனக்கு. யார் நமக்கு இந்த டைம்ல ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட இந்த மாப்பை கொடுத்து பரவாயில்ல பண்ணியே தொடச்சுக்கூடும் அப்படின்ற அந்த அளவுக்கு இந்த மாப் எங்க வீட்டுல டிமாண்டா இருக்கு. ஒரு மியூசிக்கை போட்டோமா, ஒரு இயர்ஃபோன்ஸை போட்டோமா, பாட்டை கேட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டே நமக்கு டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. கடகடன்னு வீடே க்ளீன் ஆயிடுதுங்க இந்த மாப்பில். இதுல பிடிச்சிருந்த அத்தனை ஃபீச்சர்ஸுமே சொல்லிட்டேன். அண்ட் முக்கியமா இன்னும் ஒரு ஃபீச்சர் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கள்ல இருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் பெருசா டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. ஒரு வேக்யூம் கிளீனரை பிளக் பண்ணது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸ்ப்ரே பண்ணுமா, தொடச்சமா, வேலையை முடிச்சமான்னு இருக்கலாம். ஸோ குழந்தைங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து எனக்கு வீடு தொடக்க தெரியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளஸ். 1 வீக்ல என்ன செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. ஸோ ஐ தாட் இந்த கஷ்டமான கொரோனா டைம்ல உங்க கூட ஷேர் பண்ணா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சேன். தட்ஸ் வை ஐ மேட் திஸ் வீடியோ. நானும் ஒவ்வொரு வாரமும் என்னோட வீட்டில் ஏதாவது ஒரு கார்னர்ல ஏதாவது ஒரு பொருளை பத்தி 60 வீடியோஸ்க்கு மேல ஷூட் பண்ணி இந்த சேனல்ல போட்டேன். சத்தியமா இந்த லாக்டவுன் டைம்ல ஐ அம் ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் போட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எனக்கு ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. பிகாஸ் இப்போ வர சாட்டர்டேக்கு நான் எந்த வீடியோ பண்ணுறது அப்படின்னே எனக்கு தெரியல. ஐ பி வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் கண்டிப்பா அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சீக்கிரமாவே சாட்டர்டே அன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye and happy cleaning!